கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, பொதுவாக அல்லாஹு தாலா அவன் ஹாலிக்காக இருக்கிறான், அவன்தான் படைப்பாளன். இருந்தாலும் தான் படைக்கக்கூடிய படைப்பில் அவன் ஏற்றதாகவே வைத்திருக்கிறான். இது இறைவனுடைய நியதியாக இருக்கிறது. அல்லாஹு தாலா எத்தனை படைப்பினங்களை படைத்திருக்கிறானோ நாம் அனைத்திலும் பார்க்கலாம், அல்லாஹு தாலா அதில் ஏற்றதாகவே வைத்திருக்கிறான். தன்னுடைய மஹ்லூக்குகளை, தான் படைத்த படைப்பினங்களை அனைத்தையும் அனைத்து விஷயத்திலும் சமமாக அல்லாஹ் வைக்கவில்லை. பாவமே செய்யாத, பாவ உணர்வே அல்லாத, படைக்கப்பட்ட காலத்திலிருந்து இதுவரை இன்னும் உலகம் அழியும் வரை, இன்னும் முழுக்க முழுக்க அவர்கள் இருக்கும் வரை இபாதத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு படைப்பு மலக்குமார்களுடைய படைப்பு. அந்த புனிதமான மலக்குமார்களுடைய படைப்பிலும் கூட அல்லாஹ் தலையேற்ற தலை வைத்திருக்கிறார். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மலக்குமார்களில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். மனிதர்களை நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட நபிமார்கள், இவர்களிலும் அல்லாஹ் ஏற்ற தாழ்வை வைத்திருக்கிறான். அவர்கள் அவர்களுக்கு நிகர் எந்த ரசூலும் கிடையாது, எந்த நபியும் கிடையாது. இன்னும் நாம் பார்ப்போமையானால், அல்லாஹு தாலா மனிதர்கள் அவனை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி கொடுத்த இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், இதிலும் அல்லாஹு தாலா ஏற்ற தாழ்வை வைத்திருக்கிறான். சில இபாதத்துகள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தக்கூடிய விஷயத்தில் முதன்மையாக இருக்கிறது. இப்படி அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பினங்களிலும் அல்லாஹ் ஏற்ற தாழ்வை வைத்திருக்கிறான். இன்னும் அந்த ஏற்ற தாழ்வை வணக்க வழிபாடுகளிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறான். பொதுவாக மனிதர்களை அல்லாஹ் படைத்ததனுடைய நோக்கத்தை அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, வமா ஹலகுத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் நம்மை வணங்குவதற்காக வேண்டிதான். அதாவது வணக்க வழிபாடுக்கு மாத்திரம்தான் படைக்கப்பட்டவர்கள் நாம். அல்லாஹ் நமக்கு சில இபாதத்துகளை கடமையாக, கட்டாய கடமையாக்கி இருக்கிறான். சிலதை அல்லாஹு தாலா வாஜிபாக்கி இருக்கிறான், சிலதை அல்லாஹு தாலா சுன்னத்தாக்கி வைத்திருக்கிறான். இப்படி அல்லாஹ் கட்டாய கடமையாக்கியதிலும் கூட ஏற்ற தாழ்வு உண்டு. அதில் முதன்மையாக இருக்கக்கூடியது தொழுகை. தொழுகை இது அல்லாஹுக்கு மிகவும் பிடித்த இபாதத். நம்முடைய நேரங்களும் காலங்களும் இபாதத்திலே கழிய வேண்டும். அதிலும் அல்லாஹுக்கு பிடித்தமான அந்த இபாதத்தில், அன்பானவர்களே, இன்று நாம் ஆசைப்படக்கூடிய ஒன்று, ஒவ்வொரு தினமும் நம் உலகம் சார்ந்த ரீதியில் நமக்குள் முன்னேற்றம் வர வேண்டும். வாலிபனாக இருக்கக்கூடியவன், மாணவனாக இருக்கக்கூடியவன் கல்வியின் விஷயத்திலே ஆசைப்படுகிறான். நான் நேற்று என்னிடத்தில் இருந்த கல்வியை விட இன்று கொஞ்சம் கல்வி அதிகமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் நான் புதிதாக சில பாடங்களை படித்திருக்க வேண்டும். ஒரு மாணவனுடைய ஆசையாக இருக்கிறது. ஒரு வியாபாரியினுடைய ஆசை, நேற்று என்னிடத்தில் நடந்த வியாபாரத்தை விட இன்று என்னுடைய வியாபாரம் அதிகமாக இருக்க வேண்டும், என்னுடைய பொருளாதாரம் இன்று அதிகமாக வேண்டும் என்று ஒரு வியாபாரியினுடைய ஆசை. இப்படி ஒவ்வொரு தினத்திலும் நாம் சில மாற்றங்களை ஆசைப்படுகிறோம் உலகம் சார்ந்த விஷயங்களில். இதே ஆசை நமக்கு இபாதத்திலும் வர வேண்டும், வணக்க வழிபாடுகளிலும் இதே எண்ணம் வர வேண்டும். நேற்றைய தினம் நான் என்னுடைய எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட நேரங்களில் வணக்க வழிபாடுகளில் எவ்வளவு நான் கழித்தேனோ அதை விட இன்று அதிகம் கழிக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக தொழுகை. ஈமானுக்கும் குஃபருக்கும் வித்தியாசப்படுத்தி காட்டக்கூடியது இந்த தொழுகை மாத்திரம்தான். தொழுகை சம்பந்தமாக நாம் அல் குர்ஆனில் பார்க்கும் பொழுது ஏராளமான வசனங்கள், பல கோணங்களில் இந்த இபாதத்தை மாத்திரம்தான் குர்ஆன் இப்படி பேசுகிறது. தொழுக வேண்டும் என்று குர்ஆன் சொல்லும், தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று குர்ஆன் சொல்லும், தொழுகையின் மூலமாக உதவி தேடுங்கள் என்று குர்ஆன் சொல்லும். இப்படியும் குர்ஆன் பேசும் தொழுகையின் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு நஷ்டம், நரகம் என்றும் குர்ஆன் பேசும். அந்த வணக்கம் செய்ய வேண்டும்,
எப்படி செய்ய வேண்டும் அதை பற்றியும் குர்ஆன் பேசுகிறது, அதை எப்படி செய்தால் என்ன லாபம் என்பதையும் குர்ஆன் பேசுகிறது. அந்த வணக்கத்தை விடுவதன் மூலமாக அல்ல. நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று அதுதான். இந்த இபாதத்தை விடுவதற்காக வேண்டிய குர்ஆன் பேசவில்லை, விட்டால் என்ன தீமை என்று பேசவில்லை, அதில் பொடுபோக்கு தன்மை வந்து விட்டாலே என்ன தண்டனை என்று குர்ஆன் பேசுகிறது. வைலுல்லில் முஸல்லி, தொழுகையாளிக்கு வைல் என்று நரகம் இருக்கிறது, எச்சரிக்கிறது குர்ஆன். தொழுகையாளி அவர், ஆனால் அவர் எப்படி தொழுவார்? அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவார், அவர் அல்லதீன ஸலாத்துஹும் சாஹு, அல்லதீன ஃபீ ஸலாத்துஹும் சாஹு, அவர் தொழுகையில் பொடுபோக்காக இருப்பார், தொழுகையில் அசால்ட்டாக இருப்பார், தொழுகையின் கலாவாகும் விஷயத்தில் அவர் கவனக்குறைவாக இருப்பார். இந்த ஒரு இபாதத் மாத்திரம்தான் அல்லாஹூ தஆலா பல கோணங்களில் குர்ஆனில் பேசுகிறான். உன்னின் மீது நான் தொழுகையை கடமையாக்கி இருக்கிறேன், நீ தொழுகை நிலைநாட்ட வேண்டும், தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கு என்னென்ன சொர்க்கங்கள் இருக்கிறது, இந்தெந்த அந்தஸ்துகள் இருக்கிறது என்றெல்லாம் பேசிவிட்டு அதில் பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன கேடு இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் குர்ஆனில் பேசி முடிக்கிறான். ஆக இபாதத் இதிலும் அல்லாஹு தஆலா ஏற்ற தாழ்வை வைத்திருக்கிறான். அதில் அவனுக்கு மிகவும் பிரியமானது தொழுகை. எப்படி நாம் உலக ரீதியில் ஒவ்வொரு நாளும் எனக்கு முன்னேற்றம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, என் வருமானத்தில், என்னுடைய அறிவில், என்னுடைய ஆற்றலில் எனக்குள் ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, இதே ஆசை நமக்குள் இபாதத்திலும் வர வேண்டும், குறிப்பாக தொழுகையின் விஷயத்தில். கண்ணியமானவர்களே, நாம் இது அனைத்தும் அறிந்தவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் அல்லவா, உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நமக்குள் இப்படிப்பட்ட ஒரு தன்மையை வைத்திருக்கிறார். நாம் இது சம்பந்தமாக பேசி நம்முடைய ஈமானை புதுப்பிக்கும் பொழுது அதிலே ஈடுபடுவது பரிபூர்ணமாக நாம் ஈடுபடுவோம். எனவே தொழுகையினுடைய சிந்தனை நமக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும், தொழுகை பற்றியான பரிமாற்றங்கள் நமக்குள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும். தொழுகையினுடைய ஃபலாயில்கள், தொழுகையினுடைய சிறப்புகளை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம் குழந்தையிடத்திலே, நம் மனைவி மக்களிடத்திலே, நம் நண்பர்களிடத்திலே நாம் எதுவரை இப்படி பேசிக்கொண்டு தொழுகையினுடைய ஏதாவது ஒரு சம்பந்தத்தோடு இருக்கிறோமோ, அந்த வணக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றும் விஷயத்தில் நாம் கண்ணும் கருத்துமாக இருப்போம். சஹாபாக்கள், நமது மேன் மக்கள் இதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள். தொழுகையினுடைய பேணிக்கையின் விஷயத்தில் அவர்கள் மிகவும் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், எவன் ஒருவன் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறானோ அவன் எந்த ஒரு காரியத்தையும் மிக சரியாக நிறைவேற்றுவதற்கு தகுதி அல்லாதவன். ஒருவரிடத்தில் தொழுகையின் விஷயத்தில் பொடுபோக்கு தன்மை வந்து விட்டது, தொழுகையின் விஷயத்திலே கவனக்குறை வந்து விட்டதா, அதற்கு பிறகு அவனிடத்திலே பொறுப்பை கொடுத்து விடாதீர்கள். அவன் நிச்சயம் அந்த பொறுப்பில் அவன் பொடுபோக்குத்தனமாக இருப்பான். எனவேதான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்களுக்கு கீழ் யாரெல்லாம் பொறுப்பாளர்களாக இருந்தார்களோ முதலாவதாக பார்ப்பார்கள், அவன் தொழுகையின் சரியாக இருக்கிறானா, அவருடைய தொழுகை எப்படி இருக்கிறது. குடும்பத்தினுடைய கோத்திரத்தை பார்த்தோ அல்லது தனிப்பட்ட திறமையை பார்த்தோ பொறுப்பை கொடுக்க மாட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். வணக்க வழிபாடில், அதிலும் தொழுகையின் விஷயத்தில் எப்படி இருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி சென்றார்கள், இந்த உலகத்தில் முதலாவதாக இபாதத்தில் பொடுபோக்கு தன்மை வரும் தொழுகையில். இந்த உலகத்தில் இபாதத்துகள் எடுக்கப்படும் முதலாவதாக தொழுகையில் இருந்து. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் முதல் கேள்வியும் தொழுகைதான். தொழுகையினுடைய கேள்விக்கு அவன் மிக சரியாக பதில் கொடுத்து விட்டானோ, அதற்கு பிறகு அவன் கொடுக்க அவனிடத்திலே கேட்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் மிக சரியான பதில் இருக்கும். எனவே மேன் மக்கள் இதில் மிகவும் பேணிக்கையாக நடந்து கொண்டார்கள். ஆமீர் இப்னு அப்துல்லா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மாலை நேரம் தன்னுடைய சகாக்களிடத்தில் சொல்கிறார்கள், என்னை மஸ்ஜிதிற்கு அழைத்து செல்லுங்கள், மஹ்ரிபுடைய அதான் சொல்லப்படுகிறது, மஸ்ஜிதிற்கு அழைத்து செல்லுங்கள். ஆமீர் இப்னு அப்துல்லா அவரிடத்தில் சொல்லுவார்கள், மாணவர்கள், நீங்கள் தான் கடுமையான நோயாளியாக இருக்கிறீர்களே, நீங்கள் இங்கேயே தொழுது கொள்ளலாமே, ஏன் இவ்வளவு சிரமம் எடுத்துக் கொள்கிறீர்கள். அவர்கள் சொன்ன பதில், அல்லாஹ்வுடைய ஒரு அழைப்பாளன்
அழைப்பு கொடுத்த பிறகு அதற்கு பதிலளிக்காமல் நான் இங்கிருப்பதா? அது ஒரு காலம் முடியாது. என்னை தூக்கி செல்லுங்கள். தூக்கி கொண்டு மாணவர்கள் வருகிறார்கள், மஸ்ஜிதில் வந்து இமாமோடு சேர்ந்து தொழுகிறார்கள். அதே தொழுகையில் அவருடைய உடலில் இருந்து ரூஹ் பிரிகிறது. மரண படுக்கையில் இருக்கும் பொழுது நமது முன்னோர்கள் தொழுகையின் விஷயத்தில் இருந்த நிலைப்பாடு இது. நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மின் மீது தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், நம்மின் மீது நோன்பை கடமையாக்கி இருக்கிறான், நம்மின் மீது ஜகாத்தை கடமையாக்கி இருக்கிறான், நம்மின் மீது ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறார். ஆனால் தொழுகையை தவிர மற்ற வணக்கங்களுக்கு எல்லாம் சலுகைகள் உண்டு. நோன்பிற்கு சலுகை உண்டு, ஜகாத்திற்கு சலுகை உண்டு, ஹஜ்ஜிற்கு சலுகை உண்டு. நோன்பாளி நோன்பு கடமையாக ரமலானுடைய மாதத்தின் ஒருவர் பயணத்தில் இருக்கிறார், நோன்பு விடுவதற்கு மார்க்கம் அனுமதி தருகிறது. நீ கடுமையான கஷ்டமான ஒரு பயணத்தில் இருக்கிறாயா, நோன்பை விடலாம். நீ நோயாளியாக இருக்கிறாயா, நோன்பை விடலாம். உன்னுடைய உடல் ஆரோக்கியம் வந்த பிறகு அந்த நோன்பை நீ கதா செய்து கொள்ளலாம், மார்க்கம் சலுகை தருகிறது. ஜகாத் செல்வந்தன் மீது, அதே செல்வந்தன் ஒரு கட்டத்தில் மிக கஷ்டமான நெருக்கடிக்குள் ஆக்கப்படுகிறான். கடன் சுமையால் அவன் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு ஜகாத்தை கொடுக்காமல் இருப்பதற்கு சலுகை உண்டு. ஹஜ் உடல் ஆரோக்கியத்தின் மீது அமைந்திருக்கிறது. உடல் ஆரோக்கியம் குன்றிய நிலையில் இருக்கிறாயா, சலுகை உண்டு. ஆனால் இது போன்ற எந்த ஒரு சலுகையும் அல்லாஹ் தொழுகைக்கு கொடுக்கவே இல்லை. உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடியவனும் தொழுதாக வேண்டும், நோயாளியாக இருப்பவரும் தொழுதாக வேண்டும். உள்ளூரிலும் தொழுதுக்கொள், வெளியூரிலும் தொழுதுக்கொள், போர்க்கள மைதானத்தில் நின்றாலும் தொழுதாக வேண்டும். முறை மாறும். பயணத்தில் இருக்கிறாயா, நான்கு ரகாத்துடைய தொழுகை இரண்டாக சுருக்கி கொடுக்கப்படும். ஆனால் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கிடையாது. போர்க்கள மைதானத்தில் போர் செய்து கொண்டிருக்கிறாயா, எதிரிடத்தில் மார்க்கத்திற்காக வேண்டி சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் ஒரு ரகாத்தை தொழுதுட்டு போய் சண்டை போட்டுட்டு அடுத்து வந்து அடுத்த ரகாத்தை தொழுக வேண்டும். போர்க்கள மைதானத்துடைய தொழுகை முறை அல்லாஹு தஆலா சொல்லி அனுப்புகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே ஒரு போரிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் நின்று தொழுது கொண்டிருக்கிறார்கள். எதிரணியில் ஹாலித் இப்னு வலீத் இருக்கிறார், இன்னும் இஸ்லாத்தை தழுகவில்லை. இவர்களுடைய நிலைகளை பார்த்து விட்டு சொல்கிறார், ஓ இவர்கள் தொழுகையில் மிகவும் கவனமுடையவர்களாக இருக்கிறார்கள். தொழுகையின் நேரம் வந்து விட்டால் இவர்கள் தக்பீர் கட்டி விட்டு நின்று விடுகிறார்கள். ஒரு அணியில் ஒட்டுமொத்தமாக நின்று விடுகிறார்கள். நாம் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு அந்த நேரத்தில் அவர்களை தாக்க வேண்டும். அடுத்த நேர தொழுகைக்குள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருகை தந்து சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா போர்க்களத்தில் எப்படி தொழுக வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து விட்டான். இரண்டு அணியாக அணியை பிரித்து விடுங்கள். இமாம் அவர் தக்பீர் கொண்டு தொழுகை நடத்துவார், அவருக்கு பின்னால் ஒரு அணி தொழுக வேண்டும், ஒரு அணி போர்க்கள மைதானத்தில் நிற்க வேண்டும். இமாமுக்கு பின்னால் நின்று தொழக்கூடியவர்கள் ஒரு ரகாத்தை தொழுக வேண்டும். தொழுது விட்டு சென்று போர்க்கள மைதானத்திற்குள் சென்றுவிட வேண்டும். அந்த அணி வந்து இமாம் இடத்திலே சேர்ந்து கொள்ள வேண்டும். பிறகு இவர்கள் ஒரு ரகாத்தை தொழுது முடித்த பிறகு அங்கு சென்றுவிட வேண்டும், அவர்கள் வந்து ஒரு ரகாத்தை பரிபூர்ணப்படுத்த வேண்டும். இப்படி போர்க்கள மைதானத்தில் தொழுகையினுடைய முறையை அல்லாஹ் மாற்றினார், ஆனால் தொழுகையை விடுவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. மார்க்கம் யாருக்கு அனுமதி தருகிறது தெரியுமா? சிலர்களுக்கும் அனுமதி உண்டு. ஆண்களில் யார் பைத்தியம் பிடித்தவனாக இருக்கிறானோ அவனுக்கு தொழுகை கடமை இல்லை. யார் ஒருவன் மரணம் பாதிக்கப்பட்டு பைத்திய காரணமாக மாறிவிடுகிறானோ அவன் தொழுகையை விடலாம். யார் ஒருவன் சிறுவனாக இருக்கிறானோ அவனின் மீது தொழுகை கடமை இல்லை. இது ஆண்களில். பெண்களில் யார் அசுத்தமான அந்த நாட்களில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது தொழுகை கடமை இல்லை. கண்ணியமானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒருவன் தொழுகை விடுகிறானா, அவன் பைத்தியக்காரனாக இருந்தால் தொழுகை விடலாம். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உனக்கு உடல் ஆரோக்கியம் கொடுத்து எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் நேரத்தையும் எல்லா அவகாசத்தையும் அல்லாஹ் கொடுத்த பிறகும் நீ பொடுமோக்கு தன்மையாக நீ தொழுகை விட்டால் நீ பைத்தியக்காரத்தனமான ஒரு செயலை செய்கிறாய். சஹாபாக்கள் சொல்லுவார்கள், எங்கள் காலங்களில் முனாஃபிகீன்கள் இருந்தார்கள், எங்களோடு சேர்ந்து இருந்தார்கள் முனாஃபிகீன்கள். மிக தெளிவாக எங்களுக்கு தெரியும், இவர்கள் முனாஃபிகீன்கள், இவர்கள் முஸ்லிம்கள் அல்ல.
இவர்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை, அல்லாஹ்வுடைய ரசூலை ஏற்றுக்கொள்ளவில்லை, உலக ஆசைக்காக வேண்டி எங்களோடு ஒட்டி கொண்டு இருக்கிறார்கள். நபியின் மடியிலே படுத்து கிடப்பார்கள், நபியிடத்திலே வந்து பேசினால் தாடியை பிடிச்சு பிடிச்சு பேசுவாங்க. நபியினுடைய சபையில் அமர்ந்தால் ஏதோ தங்களுக்கு தான் நபியின் மீது பிரியம் அதிகம் இருப்பதை போன்று வெளியிடத்திலே காட்டிக் கொள்வார்கள். ஆனால் யஹூதிகளிடத்திலும் காஃபிரிடத்திலும் சென்றால் சொல்லுவார்கள், நாங்கள் உங்கள் பக்கம், நாங்க முகமது சொல்றதெல்லாம் கேட்கல, நாங்க அங்க இருக்கிறதே அவங்க என்ன சொல்றாங்க என்ன பேசுறாங்கிறது உங்கள்கிட்ட கொடுக்கதான். இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் முனாஃபிக்கீன்கள். இவர்கள் யார் என்றும் சஹாபாக்களுக்கு அடையாளம் தெரியும். ஆனால் சஹாபாக்கள் அவர்களும் நல்ல ரீதியில் நடந்து கொள்வார்கள். இந்த முனாஃபிக்கீன்களை பற்றி சஹாபாக்கள் சொல்லுவார்கள், இந்த முனாஃபிக்கீன்கள் கூட அல்லாஹையும் ரசூலையும் ஏற்றுக்கொள்ளாத இந்த முனாஃபிக்கீன்கள் கூட உலக ஆசைக்காக வேண்டி தங்களை இஸ்லாமியன் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த முனாஃபிக்கீன்கள் கூட தொழுகை நேரம் வந்து விட்டால் தொழுகையை விட மாட்டார்கள், எங்களோடு மஸ்ஜிதிலே இமாம் ஜமாத்தோடு தொழுவார்கள். முனாஃபிக்கீன்கள் கூட தொழுகையை விடுவதற்கோ இமாம் ஜமாத்தை விடுவதற்கு அளவிற்கு தைரியம் வரவில்லை. சஹாபாக்கள் இன்னும் சொல்லுவார்கள், ஒரு கால் எங்கள் காலங்களில் ஒருவர் தன்னை இஸ்லாமியன் என்று சொன்ன பிறகு அவர் தொழுகாமல் இருந்தால் நாங்கள் அவரை பார்த்து காஃபிர் என்று சொல்லுவோம். தொழுக ஒருவர் வரவில்லை என்று சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் இவர் காஃபிர் ஆகிவிட்டார். அன்றைய காலத்தில் தன்னை இஸ்லாமியன் என்று யார் அறிமுகப்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்வில் அவர்கள் தொழுகை விட்டதே கிடையாது. அன்றைய மஸ்ஜிதுகள் ஜும்மா மட்டும் நம்பல, அப்படிப்பட்ட ஒரு காலமாக அதுவும் இல்லை, அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காலமாகவும் அது இல்லை. கியாமத்தினாலுடைய அடையாளமாக இன்று திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று நமக்குள் ஈமானை புதுப்பிக்கக்கூடிய நாம் தொழுகையின் விஷயத்தில் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். நாம் ஏராளமான சிக்கலில் சிக்கி இருக்கிறோம் தான், நமக்கும் ஒரு ஆசை இருக்கிறது, நானும் முசல்லி ஆக மாற வேண்டும், நானும் 5 நேர தொழுகையாளியாக ஆக வேண்டும். ஆனால் அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் 5 நேர தொழுகையை தொழுக முடியும்? ஆசை ஒரு புறத்தில் இருக்கிறது, மற்றொரு புறத்தில் முயற்சி இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஆயிஷா எந்த விஷயத்தில் உனக்கு சிரமம் அதிகமாக இருக்குமோ அந்த சிரமத்தை கவனித்துதான் அல்லாஹ் உனக்கு கூலி கொடுப்பான். உனக்கு கிடைக்கக்கூடிய கூலி நீ செய்யக்கூட வணக்க வழிபாடுகள் இருக்கக்கூடிய சிரமத்தை வைத்து. ஆக நம் தொழுகைக்காக வேண்டி சில சிரமங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், தொழுகையின் விஷயத்தில் பேணிக்கையாக ஆக வேண்டும், அல்லாஹ்விடத்திலே மன்றாட வேண்டும், யா அல்லாஹ் என்னை 5 நேர தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழக்கூடிய ஒரு நபராக ஆக்கிவிடு. நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார், ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, யா அல்லாஹ் என்னை தொழுகையை நிலைநாட்டக்கூடிய சேர்த்து விடு, என்னை மட்டுமல்ல வமின் துர்ரியதி என் குடும்பத்தையும் என்னுடைய மனைவி மக்களும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், நானும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும், எனது மனைவி மக்களும் தொழுகையாளியாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்து விட்டு அதே பிரார்த்தனையை தொடர்ந்து கேட்கிறார்கள், ரப்பனா தகப்பல் துஆ, யா அல்லாஹ் இந்த துஆவை ஏத்துக்கோ, இந்த துவாவை நீ மறுத்து விடாதே. ஆக நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள் தொழுகையின் விஷயத்திலே கவனம் குறைந்து விடக் கூடாது, அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய துவாக்களில் முதன்மையானதாக இது இருக்க வேண்டும், யா அல்லாஹ் நான் தலாவில்லாமல் தொழக்கூடிய ஒரு முசல்லியாக மாற வேண்டும், நானும் என் குடும்பமும் அப்படி ஆக வேண்டும் என்று நாம் அல்லாஹ்விடத்திலே மீண்டும் மீண்டும் மன்றாட வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட தௌஃபீக்கை நமக்கு தருவானாக. பெரும் பெரும் ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களும் கூட தொழுகையின் விஷயத்திலே கவனத்தோடு நடந்திருக்கிறார்கள். நமது முன்னோர்கள் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லா அலைஹி அவர்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டுகிறார்கள். ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் அந்த மஸ்ஜித் அவர்கள் கட்டிவிட்டு இப்பொழுது மஸ்ஜிது துவக்கக்கூடிய துவக்க விழா ஆலோசனை நடைபெறுகிறது. யார் இந்த மஸ்ஜிதை திறக்கலாம், யாரை அழைக்கலாம்,
மக்கள் முடிவு செய்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பள்ளியை திறந்து வைப்பதற்கு மிக சரியான நபர் தொழுகையின் விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்கக்கூடியவர். யார் ஒருவர் தொழுகையின் விஷயத்திலே சாஹிபு தர்த்தீபாக இருக்கிறாரோ அவர்தான் வந்து பள்ளியை திறந்து வைக்க வேண்டும். தொழுகையில் ஒரு கேட்டகரி இருக்கு, தொழுகையாளிகள் முசல்லி என்று நாம ஒரு ரீதியில பிரித்து வைத்திருக்கிறோம், ஷரியத் ஒரு ரீதியில பிரிக்கிறது. இது சமுதாயத்தினுடைய நிலையை வைத்து நாம பிரிச்சா நாம இப்படி பிறக்கலாம், பெருநாள் தொழுகையாளி, ஜும்மா தொழுகையாளி, அஞ்சு நேர தொழுகையாளி. ஷரியத் பிரிக்கிறது தொழுகையிலே சாஹிபு தர்த்தீப். அதாவது சாஹிபு தர்த்தீப் என்று சொன்னால் பருவவயதை அடைந்ததிலிருந்து ஐந்து நேர தொழுகையை கதாவில்லாமல் தொழக்கூடியவர், அவர் வாழ்க்கையில் ஐந்து நேர தொழுகை மொத்தமாக கதாவே இல்லாமல் பருவ வயது அடைந்ததிலிருந்து அவர் மீது தொழுகை கடமையானதிலிருந்து விடாமல் தொழுது கொண்டிருக்கிறார். இடையில் ஏதாவது ஒரு சில வக்துகள் தொழுகை கதாவாயிருக்கும், ஆனால் தொடர்ந்து ஐந்து நேர தொழுகையை தொடர்ந்து கதா செய்திருக்க மாட்டார். இவருக்கு தனி சட்டம். இவர் எப்படி தொழுக வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு சாஹிபு தர்த்தீபாக ஒருத்தர் பேணுதலாக தன்னுடைய வாலிபத்திலிருந்து பருவ வயதிலிருந்து தொழுகையை தொழுது கொண்டே இருக்கிறார், அவருக்கு ஒரு சுபூவும் லோகரும் கதா ஆகிறது. இப்பொழுது அவர் அசர் தொழுக வேண்டும் என்று சொன்னால் அசர் தொழுவதற்கு முன்பு சுபூவை முதலில் தொழுக வேண்டும். சுபூவுடைய தொழுகையை கதா செய்து விட்டு அதற்கு பிறகு லோகருடைய தொழுகையை கதா செய்து விட்டு அதற்கு பிறகுதான் அவர் அசரை தொழுக வேண்டும். அதற்கு முன்பாக அவர் அசர் தொழுதுவிடக் கூடாது. இதுதான் சாஹிபு தர்த்தீப் என்று சொல்லப்படும். அங்கு முடிவு செய்யப்படுகிறது யார் சாஹிபு தர்த்தீபாக இருக்கிறார்களோ, தொழுகை இந்த அளவிற்கு பேணுதலாக அவர்கள் வாழ்க்கையில் தொடராக ஐந்து நேர தொழுகை கதா செய்ததே கிடையாது, அப்படி யார் வாழ்ந்திருக்கிறார்களோ அவர்கள் தான் மஸ்ஜிதை திறக்க வேண்டும். சபையில் அறிவிப்பு செய்யப்படுகிறது ஊரிலே, மக்கள் எல்லாம் யார் இப்படிப்பட்ட ரீதியில் இருப்பார்கள் என்ற ஆச்சரியத்தோடு இருக்கும் பொழுது திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி முன் வந்து சொல்கிறார்கள், மைஹூ சாஹிபு தர்த்தீப், நான் சாஹிபு தர்த்தீபாக இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, எதிரிகளுக்கு திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி வாழ்க்கையை நாம் படித்திருக்கிறோம். வாழ்க்கையை அவர்கள் எவ்வளவு சிரமங்கள் கண்டிருக்கிறார்கள், ஆங்கிலேயரிடத்திலே எந்த அளவிற்கு கடுமையாக போரிட்டு இருக்கிறார்கள், தன்னுடைய ஆட்சியிலே ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய ஒரு நிலை, தன்னுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக வேண்டி ஏராளமான பொறுப்புகளில் தங்கள் மீது பல சுமைகள் இருந்தும் அவர்கள் தொழுகையின் விஷயத்தில் இருந்த நிலைப்பாடு சாஹிபு தர்த்தீபாக இருந்தார்கள். தொழுகையின் விஷயத்தில் அவர்கள் செலுத்த கவனம், தங்களுடைய தொழுகையை அவர்கள் தங்களுடைய பருவ வயதிலிருந்து கலாமில்லாமல் தொழுகையை நடத்தியிருக்கிறார்கள். அந்த மஸ்ஜிதை திறந்து வைக்கிறார்கள் திப்பு சுல்தான் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். நமது மேல் மக்கள் தொழுகையில் இருந்த நிலைப்பாடு இது. நாம் தொழுகையின் விஷயத்தில் அனைத்தும் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் தான் நமக்குள் ஒரு பொடுபோக்கு தன்மை வருகிறது. அல்லாஹு தஆலா இதற்காக வேண்டிதான் வசனத்தை இப்படி இருக்கிறார், வயிலுள்ளில் முசல்லின், தொழுகையாளிகளுக்கு வயில் என்ற நரகம். விளக்கம் தருவார்கள் இந்த வயல் என்ற நரகத்தை பற்றி. அல்லாஹு தஆலா எப்படி மற்ற விஷயங்களில் ஏற்ற தாழ்வை வைத்திருக்கிறானோ நரகத்திலும் ஏற்ற தாழ்வை வைத்திருக்கிறார். இந்த வயல் என்ற நரகத்தை பற்றி முஃபஸ்ஸிரின் விளக்கம் தரும் பொழுது, மற்ற நரகங்கள் ஒரு நாளைக்கு 40 தடவை அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்குமா, வயல் என்ற நரகத்தை விட்டு எங்களை பாதுகாத்து விடு. அந்த அளவிற்கு கொடூரமான ஒரு நரகம் அது. நரகமே பயப்படக்கூடிய அளவிற்கு கொடூரம் நிறைந்த ஒரு நரகத்தை அல்லாஹு தஆலா தனக்கு இணை வைக்கக்கூடிய முஷ்ரிக்குக்கு சொல்லவில்லை. மன்னிக்கவே மாட்டேன் என்று எந்த பாவத்தை சொல்கிறானோ அந்த குஃப்ருக்கோ ஷிர்க்குக்கோ அதற்கு சொல்லவில்லை. அல்லாஹ் இதன் விஷயத்தில் சொல்கிறான், நான் அன்பளிப்பாக கொடுத்து நான் அதிகம் சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு செயலில் பொடுபோக்காக இருக்கிறார்களே அவர்களுக்கு. நியாயம்தானே? அல்லாஹு தஆலா நமக்கு தொழுகை எப்படி கொடுத்தார் நமக்கு வரலாற்று நிகழ்வு எல்லாம் தெரியும். ரமலானோ ஜகாத்தும் ஹஜ்ஜும் கடமையானதை போன்று தொழுகை கடமையாகவில்லை. அல்லாஹ் ஆசைப்பட்டான் ஹபீபி அழைத்து வர சொல்லி
ஜிப்ரேயில் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினான். அழைத்து வாருங்கள் என் ஹபீபை அழைத்து வந்த தூதரும் கூட ஜிப்ரேயில் அலைஹிஸ்ஸலாம் கூட ஒரு கட்டத்தில் தனியாகி விடுவார்கள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் சென்று அல்லாஹ்வும் ஹபீபும் ஒன்றாக இருந்து எந்த திரையும் இல்லாமல் பார்த்து சந்தோஷமாக பேசி அன்பளிப்பாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நமக்கும் கொடுக்கப்பட்ட இபாதத் இந்த தொகுதி. இப்படி அல்லாஹு தஆலா அதிகம் சந்தோஷத்தோடும் ஆசையோடு கொடுத்த ஒரு வணக்கத்தில் ஒருவன் பொடுபோக்காக இருக்கும் பொழுது அவனுக்கு கோபம் வரதானே செய்யும். கண்ணியமானவர்களே, இன்று நாம் ஏராளமான சிக்கல்களில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். காரணத்தை வேற எங்கோ தேடிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு பொருளாதாரம் வரவில்லை, என்னிடத்திலே ஆட்சி அதிகாரம் இல்லை, வருபவன் எல்லாம் எங்கள் மீது குற்றம் சாட்டுகிறான், பொய் வழக்குகள் எங்கள் மீது போடப்படுகிறது, எங்கள் வாலிபர்கள் அநியாயமாக சிறைச்சாலையில் வாடி கொண்டிருக்கிறார்கள், இதற்கெல்லாம் காரணங்கள் நாம் வேற எங்கோ தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் தேட வேண்டிய இடத்தை விட்டு விட்டோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் தோழர்களை உருவாக்கினார்கள். நாலாபுரத்திலும் எதிரிகள் சூழ்ந்திருந்தார்கள். எதிரிகளுக்கு மத்தியில் தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை உருவாக்கினார்கள். அந்த தோழர்கள் அனைத்து எதிரிகளையும் வென்றதற்கு காரணம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் எந்த கவனக்குறையும் வைக்கவில்லை. தொழுகையின் விஷயத்தில், வணக்கத்தில் மிக சிறந்த தொழுகை இபாதத்தான தொழுகையின் விஷயத்தில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். எனவே அவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அல் குர்ஆனும் அதை தான் சொல்லும். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்தஹும் காஷிஊன், யார் தங்கள் தொழுகையில் பயபக்தியாக இருப்பார்களோ. ஆக நமக்கும் அந்த வெற்றி வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் நாம் தொழுகையின் விஷயத்தில் ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும். நமக்குள் ஒரு உறுதி செய்ய வேண்டும். இன்றைய ஜும்மாவில் இருந்து அடுத்து எனக்கு எந்த ஒரு நேர தொழுகையும் இமாம் ஜமாத் இல்லாமல் எனக்கு கழியக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கொஞ்சம் சத்தமாக ஆமீனை சொல்லுங்கள். நம் குழந்தைகளுக்கு அல்லாஹ் தொழுகையை கலாம் இல்லாமல் தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருவானாக. தொழுகையின் விஷயத்தில் நமது பெண்களுக்கு பொதுபோக்கு தன்மை இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. தொழுகையிலே நாம் பயபக்தியோடு தொழுது எல்லா விதமான வெற்றிகளையும் உதவிகளையும் அல்லாஹ் இந்த தொழுகையின் மூலமாக வாங்கக்கூடிய ஒரு தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக என்று துவா செய்தருமாக நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம். الحمد لله الحمد لله.